Hi friends, நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஃபரண்டான chicken fry எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த chicken நீங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதோட subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell icon-ஐயும் click பண்ணுங்க. அப்பதான் நான் different videos போடுறதெல்லாம் உங்களுக்கு notification-ஆ வரும். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் அரை கிலோ வந்து chicken. Chicken வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா சுத்தமா கழுவி வச்சிருக்கேன். ஏன்னா இந்த டைம் கொரோனா டைம்ங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்போம். அப்புறம் வந்து உப்பு, அதுக்கு தேவையான அளவு உப்பு. இது வந்து பட்டை கிராம் ஏலக்காய் அந்த பொடி பண்ணதும், அப்புறம் மஞ்சள் தூளும். இது வந்து தயிர். இது வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள். இது தேவையான அளவுக்கு எண்ணெய். இது வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இது வந்து மஞ்சத்தூளும் பட்டை கிராம்பு தூளும். இது உப்பு. இது தயிர். மிளகாய் தூள். இது மல்லித்தூள். இது எண்ணெயும் இதில் பாதி ஊற்றி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து இஞ்சி பூண்டு. நல்லா திரட்டி வைங்க, அப்போதான் நல்லா மசாலாலாம் ஏறும். உப்பு அப்போ நாக்கில் கொஞ்சம் தொட்டு பாருங்க, உப்பு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து கரெக்டி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது ஒரு 30 மினிட்ஸ் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ இந்த 4 மிளகையும் ஒரு பிஞ்சு ஜீரகத்தையும் போட்டு பொரிக்கணும். அது வெங்காயத்தை போட போகிறேன். இந்த மாதிரி கோல்டன் பிரவு வர வரலையும் நல்லா வதக்கி வைக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை போடலாம். இப்போ நம்ம சிக்கன் இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா மசாலா பிடிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். சூப்பராக வந்துடுச்சு. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டு சர்வ் பண்ணலாம். கொத்தமல்லி தூவி இறக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக நான் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி மிளகாய் தூளும் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுருக்கேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்கே.